தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விரிவான விவாதங்களுக்கு பிறகே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. அரசின் நடவடிக்கைகளால் கொரோனாவில் இருந்து லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம். பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர். வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் திரவ நைட்ரஜன் கசிவு, 6 பேர் உயிரிழப்பு. சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது.